Hi, hello friends. Welcome to Tamil Trader Zone channel. நான் உங்க சரண்யா. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது mutual funds நிறுவனங்கள் வந்து என்னென்ன ஸ்டாக்ஸ் வந்து வாங்குறாங்க அப்படினு நம்ம ரொம்ப முக்கியமா கவனிக்கணும். ஏன் அப்படினா அவங்க வந்து வாங்கி ஹோல்ட் பண்ற ஸ்டாக்ஸ்க்கு வந்து என்ன ஃபண்டமெண்டல் காரணங்கள். ஏனா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ரிட்டர்ன் எடுக்கணும் அப்படிங்கற நோக்கத்தோட மட்டும்தான் இன்வெஸ்ட்மென்ட் பண்ற காரணங்களோட செலக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி முக்கியமான மூணு மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள், அதாவது SBI மியூச்சுவல் ஃபண்ட், HDFC மியூச்சுவல் ஃபண்ட், ICICI ப்ரொடென்ஷியல் மியூச்சுவல் ஃபண்ட், இவங்க மூணு பேருமே நல்ல ஒரு ஹை லெவல்ல வந்து ரிசர்ச் ஃபேக்ட் வச்சு கொடுக்கக்கூடிய செயல்படக்கூடிய முக்கியமான மூணு நிறுவனங்கள். இவங்க வந்து செலக்ட் பண்ண ஒரு சில டாப் ஸ்டாக்ஸ் பத்தி பார்க்க போறோம். டெஃபினட்டா இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க. மார்க்கெட்டோட அப் டு டேட் இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலோட டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ SBI மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனமும் HDFC மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனமும் ICICI ப்ரொடென்ஷியல் மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனமும் வாங்கின ஒரு சில முக்கிய பங்குகள்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது SBI தான். ஸோ SBI மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனம் பாத்தீங்க அப்படின்னா அவங்க பாரத் 4G அண்ட் ராம்கோ சிமெண்ட் இந்த இரண்டு பங்குகளோட ஆல்ரெடி இவங்க வச்சிருந்த ஸ்டாக் அளவை விட இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அது வந்து பாரத் 4G அண்ட் ராம்கோ சிமெண்ட்டுக்கு சாதகமான செய்தி தான். பாரத் 4G தொடர்ந்து நிறைய விஷயங்கள் வந்து அந்த பங்குக்கு வந்து ஃபேவரா இருக்கிறது நமக்கு தெரியும். அந்த விதத்துல பாரத் 4G-யோட ட்ரெண்டும் வந்து கொஞ்சம் நல்ல நிலையில முன்னேறிட்டு இருக்கு. ஸோ இந்த பங்கு வந்து பாத்தீங்கன்னா மார்ச் லோ 231 அப்படிங்கிற லெவல்ல இருந்து கண்டினியூவா ஏற ஆரம்பிச்சு இப்போ 480 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கு. ஸோ இந்த பங்கு வந்து அவங்க அக்யூர் பண்ணிருக்காங்க, இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அக்யூர் பண்ணிருக்காங்கன்னு கூட சொல்ல முடியாது, ஆல்ரெடி வச்சிருந்ததை இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க, அது நல்ல விஷயம். அதே மாதிரி ராம்கோ சிமெண்ட், ஸோ ராம்கோ சிமெண்டோட பங்கு நிலையும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்டாக், தொடர்ந்து பாத்தீங்கன்னா நல்ல ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஸ்டாக். மார்ச் லோல வந்து 465 வரைக்கும் லோ போயிட்டு இப்ப ரெக்கவரி ஆகி 768 வரைக்கும் வந்துருச்சு. ஸோ இவங்க வந்து இவங்க வச்சிருக்கிற அந்த பங்கு ஹோல்டிங்ல ராம்கோ சிமெண்ட்டையும் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் முக்கியமா விகார்ட், விகார்ட் பங்கை பத்தி நமக்கு தெரியும். விகார்ட் வந்து ஆக்சுவலா விகார்ட் பத்தி கூட நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். இதுல வந்து ஒரு 170 crore ஸ்டாக், 170 crore கிட்ட அவங்க வந்து வாங்கியிருக்கிறது விகார்டுக்கு வந்து ஒரு சாதகமான செய்தி தான். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள் வாங்குறாங்க, அதுவும் ஃப்ரெஷ்ஷாக இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா அது அந்த ஸ்டாக்குக்கு வந்து ஒரு ஃபேவரான செய்தி தான். ஸோ SBI மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக விகார்டை 170 crore வந்து ஆகஸ்ட்ல பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. அது வந்து SBI மியூச்சுவல் ஃபண்ட் இன்க்ரீஸ் பண்ணிருக்கிறது விகார்டுக்கு நல்ல விஷயம். அதே மாதிரி ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் ஆன VST இண்டஸ்ட்ரீஸ், பர்சரன் சிஸ்டம், NCC, ஃபேக் கெமிக்கல், ஃபினோலெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், இந்த மாதிரி பங்குகளையும் இவங்க தேர்ந்தெடுத்து முதலீடு செஞ்சிருக்காங்க. ஸோ SBI மியூச்சுவல் ஃபண்ட் வந்து முதலீடு செஞ்ச பங்குகள், வாங்கின ஃப்ரெஷ்ஷா வாங்கின ஸ்டாக்ஸ், ஆல்ரெடி வச்சிருந்து அதை இன்க்ரீஸ் பண்ண ஸ்டாக்ஸ் என்னென்ன அப்படிங்கறத பார்த்தோம். இதை தொடர்ந்து அடுத்து நம்ம பார்க்க போறது HDFC அசட் மேனேஜ்மெண்ட். HDFC அசட் மேனேஜ்மெண்டோட போர்ட்போலியோ வந்து கவனிக்க வேண்டியது, அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் ஆன டீம் லீஸ், VIP இண்டஸ்ட்ரீஸ், ரெயின் இண்டஸ்ட்ரீஸ், GHCL அண்ட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன், இதெல்லாமே வந்து வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி மிட் கேப் ஸ்டாக்கா கஜாரியா செராமிக், சன் டிவியை அக்யூமுலேட் பண்ணியிருக்காங்க ஆகஸ்ட்ல. அதே மாதிரி எஸ் பேங்க்ல ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க. ஸோ அது முக்கியமாக கவனிக்க வேண்டியது. ஓவராலா பார்த்தீங்கன்னா HDFC அசட் மேனேஜ்மெண்ட் மிட் அண்ட் ஸ்மால் கேப்ல அதிக கவனம் செலுத்தி ஆட் பண்ண பங்குகள் இதெல்லாம் தான். அடுத்தது ICICI ப்ரொடென்ஷியல். இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுதர்சன் கெமிக்கல் அண்ட் மேட்ரிமோனி.com NIT லிமிடெட், இந்த மூணு பங்குகளை வந்து அதிகரிச்சிருக்காங்க. ஸோ முக்கியமான மூணு மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள் SBI, HDFC, ICICI இந்த ஆகஸ்ட் மந்த் ஃப்ரெஷ்ஷா வாங்கின ஸ்டாக்ஸ், ஆல்ரெடி வச்சிருந்ததுல இன்க்ரீஸ் பண்ணிருக்கிற ஸ்டாக்ஸ், ப்ராஃபிட் புக் பண்ண ஸ்டாக்ஸ், இதெல்லாமே பார்த்தோம். இந்த தகவல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை தொடர்ந்து ஓவராலா இந்த மாசம் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டாக்ஸ் வந்து எந்தெந்த நிறுவனங்களை வாங்கி வித்திருக்காங்க அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸா பாத்தீங்கன்னா பந்தன் பேங்க், DLF, பிராமல் என்டர்பிரைசஸ், விப்ரோ, இன்ஃபோஎஜ் பங்குகள்ல அதிகமா வாங்கியிருக்காங்க. டாப்பா வாங்கின ஸ்டாக்ஸ், டாப்பா செல் பண்ண ஸ்டாக்ஸ் வந்து மேரிகோ, ஹேவல்ஸ் இந்தியா,
வேதாந்தா டாடா கன்சியூமர் சீமன்ஸ் இந்த பங்குகள்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஆகஸ்டுக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் டிராப் ஆயிருக்கும் அதை நீங்க செக் பண்ணுங்க அதே மாதிரி மிட்கேப் ஸ்டாக்ஸ்ல ஹிந்துஸ்தான் ஏரோநெட்டிக்ஸ் எம்என்எம் பினான்சியல் சர்வீஸ் அலம்பிக் ஃபார்மா போனிக்ஸ் மில்ஸ் ஸ்ரீராம் டிரான்ஸ்போர்ட் ஃபினான்ஸ் கம்பெனி இந்த பங்குகள் எல்லாமே மிட்கேப்ல வாங்கியிருக்காங்க அதே மாதிரி டாப்பா செல் பண்ண ஸ்டாக்ஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா GMR Infra, Vodafone Idea, Future Retail, Adani Enterprises, Manappuram Finance. Small cap la Matrimony.com, Rain Industries, Sudarshan Chemical Industries, Nozzle, Seed, இந்த பங்குகள் எல்லாத்துலயுமே வாங்கியிருக்காங்க அதே மாதிரி ஆர்த்தி ட்ரக்ஸ்ல டாப்பா செல் பண்ணிருக்காங்க NIT, Somani Home Innovation, Intellect Design Arena, மேங்களூர் ரெஃபினரி அண்ட் பெட்ரோ கெமிக்கல்ஸ் இந்த பங்குகள் எல்லாத்துலயுமே செல் பண்ணிருக்காங்க சோ ஓவராலா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நிறுவனம் இந்த ஆகஸ்ட் மாசம் அதிகமா வாங்கின பங்குகள் அதிகமா வித்த பங்குகளோட டீட்டெயில் தான் இது சோ இதே மாதிரி இன்னும் நிறைய முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் பிகாஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நிறுவனங்கள் ஒரு பங்கு அக்யூர் பண்றாங்க அப்படின்னா அது ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியதுதான் அந்த விதத்துல முக்கியமான டாப் புரோக்கிங் ஃபர்ம்ஸ் என்னென்ன ஸ்டாக்ஸ் வாங்கினாங்க என்னென்ன ஸ்டாக்ஸ் வித்தாங்க என்னென்ன ஸ்டாக்ஸ் ஆட் பண்ணாங்கிறத பார்த்தோம் அதே மாதிரி ஓவராலா இந்த ஆகஸ்ட் மந்த்ல எந்தெந்த பங்குகள்ல எப்படி எப்படி பெர்ஃபார்மன்ஸ் நடந்துச்சு அப்படிங்கறதையும் நம்ம பார்த்தோம் இந்த வீடியோ டெஃபினட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்ப நம்ம பார்த்த இந்த வீடியோல ஒரு சில முக்கிய பங்குகளை என்னோட போர்ட்போலியோல வச்சிருக்கேன் அந்த ஸ்டாக்கை பத்தி நீங்க அனலைஸ் பண்ணுங்க அப்படின்னாலும் பிளீஸ் நீங்க கமெண்ட் பண்ணுங்க நாம அடுத்தடுத்த வீடியோஸ்ல தாராளமா அனலைஸ் பண்ணி கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் இதே மாதிரி இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா தேங்க்யூ அண்ட் ஹாவ் அ குட் டே அகெய்ன் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மார்க்கெட்டோட அப் டு டேட் இன்ஃபர்மேஷன்ஸ இன்ஸ்டன்டா ரிசீவ் பண்றதுக்கு சேனலோட டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க தேங்க்யூ அண்ட் ஹாவ் அ குட் டே